ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமலா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ப்ரெட் அல்வா ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரெட் அல்வா செய்யறதுக்கு முதல்ல ஒரு 10 ப்ரெட்டு போல் எடுத்திருக்கேன். ப்ரெட்டில் இருக்கிற இந்த ஓரமான பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி. அடுத்தது இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். அடுத்தது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ண ப்ரெட்டை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் வந்து நார்மல் தவால கூட நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் ப்ரெட்டை திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா ப்ரெட்டையும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கருக விட வேண்டாம். அடுத்தது அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முந்திரியும் பாதாமியும் நான் ஒன்றும் பாதியமாக பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே இந்த நெய்யில் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 20 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து இதன் கூட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததும் 2 கப் அளவுக்கு தண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் பொரிச்ச ப்ரெட்டை அப்படியே சேர்த்துடலாங்க. சர்க்கரை தண்ணி நல்லாவே கொதி வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக ஏலக்காயை வந்து இடித்து வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது பொரிச்ச ப்ரெட்டை அப்படியே சேர்த்துக்கலாங்க. ப்ரெட்டு சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய் வேணும்னு விருப்பப்படுறவங்க நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா திக்காக ஆனதும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க. இப்போது நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்குது, ப்ரெட் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரெட் அல்வா ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.